கணபதி இருந்தாலும் எந்த கணபதியை கும்பிட்டா நமக்கு இந்த நற்பயன் கிடைக்கும் சார்? நீங்கள் சாதாரண ஆண்டியாக இருந்தால் கூட அரசன் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். நீர்நிலை அரச மரம் விநாயகர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே ஜாதகம், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நிகழ்ச்சி மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவல் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரை முதல்ல நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருட்சாய வித்மகே வக்கர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. பொதுவாக சார், எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஆசை இருக்கும், படிப்படியாக முன்னேற முடியும் அப்படின்றது இருந்தாலும் ஒரு சில படங்களை பார்க்கும் போது ஒரே பாட்டில் வந்து இந்த ஹீரோ சூப்பர் ஹீரோவாக மாறுற மாதிரி இருக்கும், ஒரே பாட்டில் வந்து ஓஹோன்னு வர மாதிரி இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம நிகழ்ச்சியில் கூட நிறைய முறை வந்துட்டு எல்லாருமே கேட்கக்கூடியது பணம் சேரணும், ஆனால் அந்த பணத்தை உடனடியாக சேர்க்கணும், டக்குன்னு முன்னேறணுன்ற ஆசை எல்லார் மத்தியிலுமே இருக்குது. அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும், அப்படிப்பட்ட யோகம் வரணும்னா என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும் சார்? பொதுவாகவே திரைப்படம் மட்டுமல்ல, சாதாரணமாகவே ஜாதகம் பார்க்க வர்ற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெகு சீக்கிரமே முன்னேறணும், என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்குதா, யோகம் இருக்குதா, அதாவது தேவையான நிம்மதி, தேவையான சொத்து பத்து அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை இருக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை இப்போ நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. அது யதார்த்தம் தான். அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பங்காளியை விட, அண்ணன் தம்பியை விட, சகோதரனை விட, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஊர்லேயே நம்ம அதிர்ஷ்டகரமாக இருக்கணும், இருக்கிற மனசாளர்கள் வந்து நம்ம யோகமாக இருந்துட்டு இருக்கணுங்கிற எண்ணம், அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கும். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால, கஷ்டங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால ஒவ்வொரு மனசாளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் முன்னேறணும். இப்படித்தான் வாழணுங்கிற எண்ணத்தை கூட கைவிட்டு எப்படி வேண்டுனாலும் வாழலாங்கிற எண்ணத்தோடு எப்படியோ ஒரு வகையில் முன்னேறின போதும். பணம்னு ஒன்று கையில் இருந்தால் இந்த உலகத்தில் வந்து நமக்கு பெரிய மனுஷனுங்கிற பேர் கிடச்சிரும், என்ன தப்பு இருந்தாலும் மறந்துங்கிற எண்ணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம்ங்கிற வாழ்க்கை, அதுவோட இஷ்டத்துக்கு வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் ஜாதகத்தில் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் நல்லா இருந்துகிட்ருக்குதோ அவருக்கு யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி இன்னும் யார் ஒருவருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோரஸ்தானங்கள் வலுவாக இருந்துகிட்ருக்குதோ அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அதிர்ஷ்டம் வெகு சீக்கிரமே அதிர்ஷ்டம், அதாவது சீக்கிரமாக பணக்காரனாகலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பணக்காரர் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்குது சார், அல்லது ரெண்டுமே இருந்தால் கூட எனக்கு வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அப்போ எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசதியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கு பிள்ளையாருடைய வழிபாடு தான் முதல் சுழியாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக யாராக இருந்தாலும் வம்சாவளி தெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வழிபாடு வச்சுக்கணும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறைன்னு கிடையாதுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வம்சாவளி கும்பிடணுமா நினைக்க வேண்டாம். நீங்கள் வாரம் முழுவதும் கும்பிடலாம், நாள் முழுவதும் கும்பிடலாம், குலதெய்வம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா தினசரியும் கும்பிடலாம். ஆனால் அதுவே குலதெய்வம் வந்து உங்களுக்கு தூரம் தொலையாக இருந்ததுன்னு வைங்களேன், வருஷம் ஒரு முறை கண்டிப்பாக குடும்பத்தோடு குலதெய்வத்துக்கு கோயில் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் பிரார்த்தனை வச்சுக்கணும், இது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அதெல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பிள்ளையாருடைய வழிபாடு யாராக இருந்தாலும் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட பிள்ளையாரை கும்பிட்ற அத்தனை பேருமே பெரிய அதிர்ஷ்டாளி ஆகுமானா, அப்படி முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு என்ன யோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகம் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பிள்ளையார் கொடுப்பார் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கணபதி உங்களுக்கு உண்டான யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கொடுப்பாருங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கணபதி, இந்த கணபதியை வழிபடணும் அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே பொதுவாகவே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எந்த ஒரு தெய்வங்களா எடுத்துட்டாலும் முதல்ல கணபதியை வழிபடணும்ன்றது தான் முன்வைக்கிறாங்க. தெருக்கு தெரு கணபதி இருந்தாலும் எந்த கணபதியை கும்பிட்டா நமக்கு இந்த நற்பயன் கிடைக்கும் சார்? கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கணபதி வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கணபதிக்கே நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம், கணேசன் இருந்துகிட்டு இருக்கோம், அதாவது முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது, பிள்ளையார் இருந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பெயர்கள், வினைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விநாயகர்னு பெயர் இருந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் இருக்கக்கூடிய வெவ்வேறு பெயருடைய நாமாவளியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாரில் எந்த பிள்ளையாரை கும்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பொதுவாகவே இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அரச மரம் இருக்குதோ அந்த அரச மரத்துக்கடையில் ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்க. ஏன், எவ்வளவோ இடங்கள் இருக்கும் பொழுது அரச மரத்துக்கடையில், இப்போ தெருன்னு இருந்தனா தெருவில் பிள்ளையார் இருக்காரு, முச்சந்தி இருந்தனா முச்சந்தியில் பிள்ளையார் இருக்காரு, சாதாரண தன்னுடைய வீட்டில் பூஜை அறையில் பிள்ளையார் இருந்துட்டுருக்காரு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் பிள்ளையார் இருந்தால் கூட அரச மரம் இருந்தது அப்படின்னா அந்த அரச மரத்துக்கடையில் கண்டிப்பாக ஒரு பிள்ளையார் வச்சு விட்டுருவாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரச மரத்துக்கடையில் பிள்ளையார் வைக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் சாதாரண ஆண்டியாக இருந்தால் கூட அரசன் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த அரச மரத்துக்கடையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சான்றோர்கள் அந்த காலத்திலேயே உணர்ந்து வச்சுருக்காங்க. அதாவது ஆண்டி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட, ஆண்டியாகவே இருந்தால் கூட, உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு அரசனாக இருக்கக்கூடிய இருக்கிற வசிக்கிற பகுதியில் வந்து நீங்கள் தலைவராகக்கூடிய அல்லது தர்மகர்த்தா போன்ற பெரிய பெரிய பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய அமைப்பு இந்த அரச மரத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. ஏன் சார் அரச மரத்துக்கு மட்டும் அந்த சிறப்பு வந்துட்டு இருக்குது, ஏன் அரச மரத்துக்கள் இருக்கிற பிள்ளையாருக்கு மட்டும் சிறப்புங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அரச மரம் அப்படிங்கிறது ஆன்மீக விஷயங்களை நாசுக்காக நன்மையாக உண்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த அரச மரத்துக்கு இருந்துட்டு இருக்குது. அரச மரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஆன்மீக மகத்துவத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவு கொடூரமான எண்ணம் உள்ளவங்களும் அரச மரத்துக்கு அடியில் நிற்கும் பொழுது உங்களுடைய மனசும் வந்து சாந்தமாகக்கூடிய சாந்த சுரூபமாக மாறக்கூடிய, எவ்வளவுதான் உங்களுக்கு கோபம் இருந்தால் கூட அந்த கோபத்தில் கூட நிதானமான சிந்தனைகளை எழுப்பக்கூடிய, உங்களுடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு இலைகள், சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு இலையாக அரச இலை இருந்துட்டு இருக்குது. எத்தனையோ இலைகள் இருந்துட்டு இருக்குது, வாழை இலை, துளசி இலை அல்லது வெத்திலை, இந்த மாதிரி எத்தனையோ இலைகள் இருந்தால் மட்டும் அரச இலைக்கு மட்டும் அரச இலை, இலைகளுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிற அமைப்பு அரச இலைக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது. அதனால அந்த அரச இலைக்கு மிகப்பெரிய அமைப்பு வந்துட்டு இருக்குது. இதில் இன்னொரு ஆன்மீக சூட்சமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிள்ளையாரை ஏன் வழிபாடு வச்சுக்கோ அப்படின்னா, அரச மர பிள்ளையாரை ஏன் வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல அரச மரம் இருக்குதோ அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கும். அப்போ அந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த அரச மரம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரச மரக்கு பக்கத்தில் வந்து சின்ன வாய்க்கால், அதாவது ஒரு ஆறு இருக்கும் அல்லது ஏரி இருக்கும் அல்லது குளம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் சின்ன வாய்க்காலாவது ஒரு நீர்நிலை இருக்கும். அப்போது இந்த நீர்நிலை அரச மரம் விநாயகர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக பஞ்சபூதத்தில் வீசக்கூடிய இந்த காற்று ஒரு நீர்நிலை மேலே பற்று அது ஈரக்காற்றாக மாறி அந்த அரச இலை மேலே பட்டு அது மூச்சு காற்றாக நீங்கள் சுவாசித்து அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாரை நீங்கள் வளம் வரும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தோல்வி இருந்தாலும் அந்த தோல்வியை துரத்தி அடித்து மிகப்பெரிய வளம் அப்படிங்கிற ஜெயத்தை, அரச மரத்தை வளம் வரும் பொழுது அந்த ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை யாராக இருந்தாலும் அடைய முடியும். அதற்கான சந்தர்ப்பங்களை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அரச மரத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அரச மர பிள்ளையார் வழிபாடு பண்ணு அப்படிங்கிறது. பத்தாம் பொதுவாக அரச மரத்தை சுற்றி வந்தால் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுத்தமாகுது, வயிற்று வேலை சுத்தமாகுது, ஆண் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது மேம்போக்கான விதிகளுக்கு அப்பாற்பட்டு, அதாவது நீங்கள் வந்து 25 வயசில் கல்யாணமாகி 35 வயசில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அரச மரத்தை சுற்றி வரலாம். 3 வயசு குழந்தை அரச மரத்தை சுற்றி வச்சாலும் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது, அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குன்னு எடுத்துக்க முடியாது. 35 வயசு, 55 வயசு, 70 வயசு பெரியவர் சுற்றி வந்தாலும் அவருக்கான யோகம் அரச மரத்தில் கிடைக்குது. அதுக்காக 75 வயசு பெரியவருக்கு நமக்கு வந்து பிரசவம் பார்க்க முடியும்னா அது கிடையாது. அதனால் அரச மரத்தை சுற்றி வந்தால் புத்தர பேர் அப்படிங்கிறத விட அந்தந்த வயசுக்கு என்னென்ன யோகமோ அது அடிப்படையில்லாமல் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தைத்தான் அரச மர பிள்ளையார வழிபாடு பண்ணுன்னு நம்ம சாஸ்திரங்கள் வந்து சான்றோர்களும் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. நன்றி சார். அரச மரத்தை வளம் வர்றதுனாலையும் அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குறதுனாலையும் எனக்கு கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் என்ன, மேன்மை என்னன்றது இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆன்மீக தகவலை தாண்டி சயின்டிஃபிக்காக அரச மரத்தில் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்குதுன்றதையும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சர் விரிவாக நமக்கு சொல்லியிருக்காரு. நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ள ஆன்மீக தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறொரு ஆன்மீக தகவலோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.